Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா சிம்பிள் ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். இது வந்து நம்ம கிச்சன்ல எப்பொழுதுமே வந்து அவேலபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? கிராம்பு. இந்த கிராம்பை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிம்பிள்ஸ்க்கான ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். இதை நான் வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, இந்த கிராம்பை வந்து நம்ம இலச்சிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு கல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த கல்லில் வந்து ஒரு 2 சொட்டு ரோஸ் வாட்டர் விட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 சொட்டு ரோஸ் வாட்டர் விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் கிராம்பை வச்சு இலைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த கிராம்பை இதில் இலைக்க போகிறேன். இது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். இப்படியே உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா இப்படி பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பவுடர் கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிராம்பு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு பிம்பிள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் உடனே பட்டு போய் காஞ்சி போயிடும். இதை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறப்ப இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷன்ஸை கூட வந்து இதை வந்து கன்ஃபார்மாக க்யூர் பண்ணும். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பிம்பிள்ஸ் மேலே வைக்கிறப்ப லைட்டாக வந்து உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், பட் இட்ஸ் காமன். ஆனால் வந்து குறை கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு சரியாக போயிடாது. ஸோ எங்கெங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இல்லை, எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குன்னா கூட நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ பாருங்கள், இந்த கிராம்பு வந்து நல்லா இலைச்சி இந்த மாதிரி வந்திருக்கு. இது எங்கெல்லாம் உங்களுக்கு பிம்பிள் இருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் டெய்லி வந்து 2 கிராம்பு கம்பல்சரியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு 2-3 கிராம்பை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ நம்ம இன்டேக்காகவும் இந்த கிராம்பை எடுக்கிறப்போ நம்ம இன்டேக் பண்ணுறதுனாலையும் நமக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உள்ளே போய் நம்ம பாடியை வந்து க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயத்துலேயும் நமக்கு வந்து கிராம்பு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக 2 வயசுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆக்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூவாக ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். நான் எல்லா வீடியோலையும் இது மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு நாள் பண்ணிவிட்டு ரிசல்ட் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இதை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.